கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் உங்கள் அம்பானி ஐயாவின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உங்களுக்கு என்ன செய்யும் என்ன செய்யாது என்ன கொடுக்கும் என்ன கொடுக்காது என்பதை இரண்டு பிரிவாக பிரித்து ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் பதினான்கு வரை ஒரு பகுதியாகவும் ஏப்ரல் பதினைந்து முதல் டிசம்பர் முப்பத்தொன்று வரை மற்றொரு பகுதியாகவும் பிரித்து தமிழ் பஞ்சாங்க அடிப்படையிலே ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டிற்கும் ராஜாவாக மந்திரியாக சேனாதிபதியாக நவக்கிரகங்களே ஒவ்வொரு வேடத்தை ஏற்று திறம்பட நம்மையெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உங்கள் ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார்கள் அவர்களால் உங்களுக்கு எதை கொடுக்க முடியும் எதை தடுப்பார்கள் என்பதை ஆராய்ந்து அறிந்து உங்களுக்கு உண்டான பலன்களை வழங்குகிறோம் அதை பின்பற்றி தாங்கள் மகிழ்வுடன் வாழ அன்புடன் வாழ்த்துகிறோம் முதலில் உங்களுக்கு ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் பதினைந்து வரை என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் பணம் பயங்கரமாக வருங்க காசு மேலே காசி வந்து கொட்டுகிற நேரம் இது வாசகி தட்டுகிற நேரம் இது புரியுதா நீங்கள் இதுவரைக்கே உங்களுக்கு பண கஷ்டம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் ஆண்டின் தொடக்கத்திலே மாறப்போகுது வழி பிறந்து விட்டது ஜனவரி பிறந்திருச்சா காசு மேலே காசு தான் கண்டிப்பாக அதே மாதிரி உங்கள் சொல்வாக்கிற்கு செல்வாக்கு உண்டு உங்கள் வாக்கிற்கு வலிமை உண்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை எல்லோரும் கேட்பாங்க உங்கள் பேச்சை மீற மாட்டாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு அற்புதமான ஆண்டின் தொடக்கமாக அமைகிறது உங்கள் வெற்றிக்கு உங்கள் பண வரவிற்கு உங்களுடைய இளைய சகோதரங்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் தம்பிகள் உங்கள் தங்கைகள் உங்கள் முன்னேற்றத்திற்காக உங்களின் உயர்விற்காக பாடுபட்டு கொண்டிருப்பார்கள் மாமியாரின் அனுகிரகமும் உண்டு உங்களுக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் மாமியார் சப்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப உண்டுங்க அதனால் நிறைய நற்பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் செய்தொழிலில் நீங்கள்தான் ராஜா நீங்கள் தான் கிங்கு எந்த வேலை செஞ்சாலும் சரி அங்கே டான் பாஸ் யார் அப்படின்னா நீங்கள் தான் நல்லா சைன் பண்ணுவீங்க நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் நல்லா சைன் பண்ணுவீங்க கம்யூனிகேஷன் உங்களுக்கு நிறைய லாபம் தரும் தகவல் தொடர்பு ஃபோனு காண்டாக்டு கமிஷன் தொழில் இதெல்லாம் நிறைய வருமானம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த முதல் மூன்றரை மாதம் சரி இந்த முதல் மூன்றரை மாதத்தில் என்னென்னலாம் கிடைக்காது அப்படின்னா பணம் பயங்கரமாக வரும் முதலே சொல்லிட்டோம் ஆனால் அந்த பணத்திற்காக அலைந்து 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 உங்கள் உடல் நலத்தை பேண மாட்டீர்கள் கவனிக்க மாட்டீர்கள் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஒன் ஹவர் அப்பாயின்மெண்ட்டு வாங்கி ட்ரீட்மெண்ட் போகிறது கூட நேரம் இருக்காது பணம் 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 பணத்தை நோக்கியே மனம் ஓடிக்கொண்டு இருக்கும் சரி குழந்தைகள் மீது ஒரு பாசம் காட்ட மாட்டேங்குது மூன்றரை மாதங்களுக்கு குழந்தைக்காக ஏங்கி தவிக்கும் அன்பர்களுக்கு புத்திர தடை உண்டாகும் இந்த மூன்றரை மாதம் ஏற்கனவே குழந்தை இருந்தால் குழந்தை மேலே பாசம் கூட நேரம் இருக்காது மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பீங்க இல்லை குழந்தைக்காக இருக்கிறீங்க அப்படின்னா அது இந்த மூன்றரை மாதம் கிடைக்காது அடுத்ததாக வந்து தந்தையின் உடல் நலனில் அக்கறை தேவை அப்பாவோட ஹெல்த்து பாதிக்கும் அதனால் அப்பா மேலே நீங்கள் ரொம்ப அக்கறை காட்ட வேண்டும் பாசம் காட்ட வேண்டும் அவருடைய உடல் நலனை கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் தீர்த்த யாத்திரைகள் எதுவும் செல்ல திட்டமிட்டு இருந்தால் இப்போ தை மாதம் வருது தைப்பூசத்துக்கு திருச்செந்தூர் போவோம் பழனி போவோம் அப்படிலாம் நினச்சிருந்தால் அதெல்லாம் தடையாகும் இந்த முதல் மூன்றரை மாத காலகட்டத்தில் கோயில் வழிபாடு செல்ல தடை உள்ளது சரி அடுத்து ஏப்ரல் பதினாலு பதினைந்து முதல் டிசம்பர் முப்பத்தொன்று முடிய எட்டரை மாதங்களுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் திரும்பவும் இளைய சகோதரம் அண்ணன் தம்பி தங்கை தம்பி தங்கை இவங்க ரெண்டு பேரோட ஆதரவு உங்களுக்கு உண்டு அதே போல் மூத்த சகோதரத்தோட ஆதரவும் உண்டு ஃபஸ்ட்டு மூன்றரை மாதத்துக்கு இளைய சகோதரம் மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க தம்பி தங்கச்சி மீதி எட்டரை மாதத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே உங்கள் சப்போர்ட்டுக்கு உங்களுக்காக வந்து நிற்பாங்க அண்ணே தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் அம்மா அம்மாவும் கூட வருவாங்க சித்தப்பா கூட வந்து ஹெல்ப் பண்ணுவார் எல்லாருமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அம்மா கூட உடல் நலம் நல்லாயிருக்கும் தாயோட உடல்நலம் ஜொலிக்கும் இப்போ தான் நீங்கள் வாகனம் வாங்க நினச்சிங்கன்னா புதிய வாகனங்கள் உங்களை வந்து சேரும் சொகுசு வாகனங்கள் வாங்குவீங்க வீடு கட்ட ஆசைப்பட்டிருப்பவர்களுக்கு இது உகந்த காலம் இந்த கட்டத்தில் ஒரு வைகாசி மாதம் நாள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கடக்கடை கடை ஓடி கார்த்திகை மாதத்துலேயே கூட நீங்கள் பால் காய்ச்சிடலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு சப்போர்ட்டான காலகட்டம் அதே மாதிரி உங்களுடைய வாகனங்களும் வாங்கலாம் காலி இடங்களும் வாங்கலாம் தாயோட ஆரோக்கியம் அதிகரிக்கும் வெளிநாடு பயணம் செல்ல உகந்த காலம் வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினச்சிட்டிங்க அது நீங்கள் படிக்க போகலாம் சம்பாதிக்க போகலாம் எதுக்கு போனாலும் அது உங்களுக்கு நன்மையே செய்யும் வெளிநாடு போக நீண்ட நாள் காத்து கிடந்தவர்கள் விசா கிடைக்காம இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டம் சரி இந்த எட்டரை மாதத்திலே என்னென்ன விஷயங்களை நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டும் தவறான உணவுப் பழக்க வழக்கம் அதனால் உடம்புக்கு பெரிய வியாதிகள் ஏற்பட்டு ஆப்ரேஷன் வரை கூட போகலாம் வாயை சுருக்க வேண்டும் கண்டிப்பாக அதே போல் பேச்சையும் சுருக்க வேண்டும் சாப்பிட மட்டும் சுருக்கக்கூடாது பேச்சு ஏன்னா நம்ம பேசுகிற பேச்சே நமக்கு எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது நம்ம பேச்சுக்கு மதிப்பு மரியாதை குறையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அதனால் மௌனம் பிரதானம் அமைதியே இந்த எட்டரை மாதங்களும் தாங்கள் கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று அதே போல் சர்ஜரி நேராமல் பாதுகாத்தலும் ஒன்று அது வாயை கட்டிட்டாலே உணவினால் தான் சர்ஜரின்னு வருது வேறு விபத்துக்களோ ஆக்சிடென்ட் மூலம் எதுவும் வராது ஆகையினால் உணவு பழக்க வழக்கத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க சரி இந்த ஒரு ஆண்டு பன்னிரெண்டு மாதங்களுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எளிமையான ஆனால் வலிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே என்னாகும் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போகும் அந்த மாதிரி நடக்கும் ஆனால் அதோடய தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் அது என்ன அப்படின்னா ஒன்பது கோளும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அந்த கற்பக விநாயகர் புகைப்படத்தை தாங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஹஸ்த நட்சத்திரம் அன்று ஹஸ்தம் கன்னிராசியிலே வரக்கூடிய நட்சத்திரம் அன்றைய தினம் விநாயகருக்கு வீட்டிலே மோதகம் அப்பம் கொழுக்கட்டை ஏதாவது ஒன்று செய்து படைத்து அவருக்கு வீட்டிலே நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த ஆண்டிலே ஒரு முறையாவது நேரடியாக பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்று அங்கு அவரை வழிபட்டு வாருங்கள் நவக்கிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே என்பது போல உங்கள் வாழ்க்கை வசந்தமாக மாறும் முதல் மூன்று மாதங்கள் இதை செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் மனதிலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் தொடர்ச்சியாக பனிரெண்டு மாதங்களும் செய்வீர்கள் இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டாக உங்கள் அனைவருக்கும் அமைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்